ஹலோ மக்களே, யூபிஎஸ்சிலேருந்து புதுசாக இன்றைக்கி ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 1/2/2023 அன்றைக்கி வேறு எதுக்குள்ள ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் அப்படின்னு சொல்லி சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு கண்டிப்பாக தெரிஞ்சதான், ஏன்னா யூபிஎஸ்சி டைம் டேபிள்லாம் மாற்ற போகிறதில்ல, கரெக்டாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதோட நோட்டிஃபிகேஷன் டீடைல் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் இதோட நோட்டிஃபிகேஷனை மட்டும் பற்றி பார்த்துருவோம். இந்த எக்ஸாம் பற்றி நிறைய பேருக்கு நிறைய விதமான டவுட்ஸ்லாம் இருக்குது. யூபிஎஸ்சி எக்ஸாம் பற்றி கண்டிப்பாக இருக்கும், அதை எல்லாத்தையுமே கிளாரிஃபை பண்ணுற மாதிரி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அதில் இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பற்றி எல்லா எக்ஸ்ப்ளனேஷனுமே இருக்கும். ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம எதுவும் கிளாஸஸ்லாம் நடத்த போகிறதில்ல, அந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்றத தான் சொல்ல போகிறோம். உங்களுக்கு இதை பற்றி எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அதையுமே அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷனை இப்போ பார்த்துருங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக அதை கிளியர் பண்ணி அடுத்த வீடியோ போகிறேன். ஏன்னா இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் பற்றி நிறைய பேர் டவுட்னாலே அப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான வீடியோ கிளாஸஸ் எல்லாமே தமிழில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கிளாஸஸ் எல்லாமே தமிழ்லே நடக்கும். டெலகிராம் குரூப் மூலமாக தான் கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். கிளாஸஸ் மெட்டீரியல் டெஸ்ட் சீரீஸ் எல்லாமே டெலகிராம் குரூப் மூலமாக தான் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். டெலகிராம்லேயே எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிடுவோம், நீங்கள் எனி டைம் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த எஸ்எஸ்சி கிளாஸஸோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்போது ஸ்க்ரீனில் காட்டுற வாட்ஸ்அப் நம்பருக்கு எப்படி ஜாயின் பண்ணுறது ஒரு மெசேஜ் அனுப்புங்க, உங்களோட டெலகிராம் நம்பரையும் ஜாயின் பண்ணி விடுவாங்க. மந்த்லி வெறும் 89 ரூபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறோம். ஸ்டார்டிங் அப்படின்றனால ஃபீஸ் கம்மியாக தான் இருக்குது. இப்போமே ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா மந்த்லி வெறும் 89 ரூபீஸ் தான் இருக்கும். டேஸ் ரொம்ப தள்ளி ஜாயின் பண்ணிங்கனாக்கா ஃபீஸ் அதுக்கேற்ற மாதிரி அதிகமாகும். அதனால் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ஸ்டார்டிங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. இதிலே பார்த்தீங்கன்னா மேக்ஸ், ரீசனிங், கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டடி ஜிகே, அதுக்கப்புறம் இங்கிலீஷ் சிலபஸ் எல்லாமே கவர் பண்ண போகிறோம். ஆல்ரெடி லாஸ்ட் வீக்லேருந்தே கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மேக்ஸ் கிளாஸ் எல்லாமே போயிட்டுருக்கு, ஒரு ஒரு டாப்பிக்காக கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிங்கனாலும் ப்ரீவியஸ் கிளாஸஸ் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான ஃபுல் கைடன்ஸுமே நம்ம சேனலில் கொடுப்போம். உங்களுக்கு எந்த விதமான டவுட்டாக இருந்தாலும் வாட்ஸ்அப், டெலகிராம், யூடியூப் எதுலனாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இந்த தடவை எஸ்எஸ்சி எம்டிஎஸ்ஸை தமிழ்லேயே எழுதலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. எக்ஸாமை 12523 வேகன்சி சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வெறும் 10th தான். அதனால் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 கேண்டிடேட்ஸ் எல்லோரும் இந்த தடவை எஸ்எஸ்சி எக்ஸாமும் எழுதுங்க. இன்னும் 3 மாதத்துலேயே பார்த்தீங்கனாக்கா இன்னொரு எம்டிஎஸ் எக்ஸாம் வருது. இடையிலே பார்த்தீங்கன்னா இன்னொரு சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் 12th குவாலிஃபிகேஷனே வருது. எப்படி பார்த்தாலும் சாலிடாக 20,000-30,000 வேகன்சி கிட்ட மற்ற எக்ஸாம்லாம் வரும். அதனால் இந்த 2023 கண்டிப்பாக ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபே அடிச்சிட முடியும். தமிழ்லேயே எக்ஸாம் எழுதலாம்னு சொன்னதுனால நமக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். கிளாஸஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் காட்டுற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணாங்க, ஆல்ரெடி சொல்லியாச்சு. அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா upsconline.nic.in தான். ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணணும், டிஎன்பிஎஸ்சி மாதிரியே தான். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னாக்கா 21 February அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 3 வாரம் தான் டைம் கொடுப்பாங்க, 4 வாரம்லாம் கிடையாது. 3 வாரத்துக்குள்ளே அப்ளை பண்ணணும். நெகட்டிவ் மார்க்கும் உண்டு, கண்டிப்பாக உண்டு தான். ஃபஸ்ட் இதில் அப்ஜெக்டிவ் டைப்பாக தான் இருக்கும். மொதல் பேப்பரு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து அப்ஜெக்டிவ் டைப்பாக தான் இருக்கும். நிறைய விதமான போஸ்டிங் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 21 வகையான போஸ்டிங் உண்டு. நிறைய பேர் ஐஏஎஸ் மட்டும் தான் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், அதுக்கப்புறம் ஐஆர்எஸ் எல்லாத்துக்குமே இந்த யூபிஎஸ்சிலேருந்து தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. இந்த தடவை மொத்தமாக ஒரு அப்ராக்சிமேட்டாக 1105 வேகன்சி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அந்த ப்ரிலியம்ஸ் எக்ஸாமுக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, வேலூர், புதுச்சேரி இது மாதிரி இம்பார்ட்டண்டான சிட்டிஸில் மட்டும்தான் எக்ஸாம் இருக்கும். ஆனால் மெயின்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னாக்கா சென்னையில் மட்டும்தான் இருக்கும். ஃபஸ்ட் அப்ளை ஃபஸ்ட் அலாட், அதாவது சீக்கிரமாக அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் கேட்குற இடத்துல கண்டிப்பாக கிடச்சிரும் எக்ஸாம் சென்டர்ஸு. ப்ரிலியம்ஸ் எக்ஸாம், மெயின்ஸ் எக்ஸாம் அப்படின்னு உண்டு. அந்த மெயின்ஸ் எக்ஸாம், அந்த ரிட்டர்ன் எக்ஸாம் பற்றி கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் விளக்கம் கொடுக்குறோம். என்னென்ன மாதிரிலாம் பேப்பர் இருக்கும், அந்த GS1, GS2 அதை பற்றிலாம் கண்டிப்பாக சொல்கிறோம். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 21 வயசு ஆனால் தான் அப்ளை பண்ண முடியும். 32 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஓபிசினாக்கா 35, எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ்னாக்கா 37 அப்படின்னு சொல்லி அந்த 5 வருஷம் ரிலாக்ஸேஷனும் உண்டு. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி தான், ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். 3 இயர்ஸோ 4 இயர்ஸோ எந்த டிகிரினாலும் ஓகே அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இதில் நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட் உண்டு, அதாவது எத்தனை தடவை அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஜென்ரல் கேண்டிடேட் 6 தடவை அட்டன் பண்ணலாம், ஓபிசினா 9, எஸ்சிஎஸ்டினா லிமிட்டே கிடையாது. பிடபிள்யூ கேண்டிடேட்லேயே இந்த மாதிரி 9 தடவை அப்படின்னு சொல்லி சில கேட்டகரிக்கு லிமிட் வச்சுருக்காங்க. இதையும் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு தான் எக்ஸாம் எழுதணும். இதை பற்றின விளக்கமும் கண்டிப்பாக சொல்கிறோம். ஏன்னா அப்ளை பண்ணாலே அதை அட்டன் கணக்கா இல்லை எக்ஸாம் அட்டன் பண்ணால் தான் உண்டா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதற்கான விளக்கமும் கொடுக்குறோம். எக்ஸாம் ஃபீஸ் வெறும் 100 ரூபா தான். அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ஓபிசி ஜென்ரலில் வர கேண்டிடேட்க்கு மட்டும்தான் இருக்கும். ஆல் ஃபீமேல் கேண்டிடேட்டு, எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டுக்கெலாம் ஃபீஸே கிடையாது. பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் எல்லாருக்குமே தான். அவ்வளோதான் இதில் நோட்டிஃபிகேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் நிறையா கொடுத்துருப்பாங்க. இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இதுதான், இந்த யூபிஎஸ்சியோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்
என்ன மாதிரியான டவுட்லாம் நிறைய பேருக்கு வரும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கிளியர் பண்ணி அடுத்த வீடியோக்குள்ளே கண்டிப்பாக சொல்கிறோம். காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட் எல்லாருமே கண்டிப்பாக இந்த யூபிஎஸ்சி பற்றி ஒரு கிளியரான அவேர்னஸ் இருக்கணும். என்னோட ப்ரிப்பரேஷன் டைம்லாம் இதை பற்றி ரொம்ப லேட்டாக தான் தெரிஞ்சுக்கிட்டோம், அதனால் இதை பற்றி கண்டிப்பாக சொல்லணும்னு இருக்கும். அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே இதை பற்றி கண்டிப்பாக சொல்கிறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். நம்ம சேனலோட எஸ்எஸ்சி எம்டிஎஸ் டெலகிராம் கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் காட்டுற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க, ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோடு சந்திக்கிறேன். நன்றி.